ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ஜேர்னியோட ரிவ்யூ இது. ஸோ நாங்கள் பெங்களூரில் ஃபர்ஸ்ட் 5 மந்த்ஸ் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அம்மா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்க்கணுன்றனால சேலம் வந்தோம். ஓவரால் சர்ச் பண்ணதில் எங்களுக்கு பெஸ்ட் ரிவ்யூ கிடைச்சது மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் சுபாஷினி மேம்க்கு. ஸோ ஒரு ட்ரை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் செக்அப் இங்கே வந்து பார்க்கலான்ற மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்அப்லேயே எங்களுக்கு அவங்களோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கிளியராக எங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்த்துட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இதுதான் உங்களோட கரண்ட் ஸ்டேட் அண்ட் எப்படி இருக்க போகுது, எல்லா ப்ரொசீஜரும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுலேயே நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஓகே நெக்ஸ்ட் அந்த 5 மந்த்ஸ் இங்கே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ எங்களோட ஒரு மெயின் டார்கெட் என்னவா இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து பேபி சேஃபாக நார்மல் டெலிவரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து எல்லாரும் சிசேரியன் பயமுறுத்தினாங்க. நார்மல் டெலிவரிக்கு எங்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணது சுபாஷினி மேம். ஃப்ரம் த டே 1 எங்களோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்த்துட்டு எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் இன்பிட்வீன் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி வந்தது. தெர் இஸ் அ சான்சஸ் ஆஃப் ப்ரீடெர்ம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் கன்ஃபார்ம்ட். ஆனால் அதுக்கும் எங்களை வந்து தைரியம் கொடுத்து இது இருந்தாலும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக நிறைய சாய்ஸஸ் இருக்குது, நம்ம பயப்பட வேணாம்னு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி மேம் எங்களுக்கு இந்த டைம் வேணாலும் அவைலபிளாக இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லா டைமும் அவைலபிளாக இருந்து எங்களுக்கு கைட் பண்ணாங்க. ஸோ டியூ டு சம் மெடிக்கல் ரீசன்ஸ் டைட்னிங் அந்த மாதிரி இருந்தனால எனக்கு ஏர்லியாக நாங்கள் வந்து ஒரு செக்அப்காக வந்து இங்கே டெலிவரிக்கு அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த டைம் இருந்த எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் விட்டு எனக்கு நார்மல் டெலிவரிக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி என்னோட சேஃப்டி பிளஸ் பேபி சேஃப்டிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் இங்கே அட்மிட் ஆனதுலேருந்து 3 டேஸ் ஆல்மோஸ்ட் 5 டேஸ் நாங்கள் இங்கே இருந்தோம். ஹாஸ்பிட்டல் சர்வீஸும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு சின்ன குறை இருந்தது, அதை நாங்கள் சொல்லாமல் விட்டுட்டோம், அது எங்கள் தப்பு. பட் ஒன்ஸ் வி செட் அபவுட் த ரூம் கண்டிஷன், நெக்ஸ்ட் டேவே அதை சரி பண்ணி ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து அதை எங்களுக்கு கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வைஸ் சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஆல் ஓவர் தட் சுபாஷினி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னோட நார்மல் டெலிவரியோட ப்ரெஷர் எப்படி இருந்ததுன்னு என் ஹஸ்பண்ட்க்கு தெரியும். அவங்க டோட்டலாக வந்து ஒரு நர்வஸில் இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவர் என் கூடயே இருக்க வச்சு என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு பெயின் வந்து ஒரு டாலரன்ஸ் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்னாலையும் நார்மல் டெலிவரி பண்ண முடிஞ்சதுன்னு இப்போ வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் டு சுபாஷினி மேம், தேங்க்ஸ் டு மணிப்பால் ஹாஸ்பிட்டல்.